السلام عليكم ورحمة الله وبركاته. سنگ كريم مؤمنين غلي اند باقي مانا 27 نال يرو الله وده كرنه نال ليلة القدراء يرقو در كوندان پيروم وائي پلنا ور نال ديانة تلين نمدية حضرت ورغل پیسم بلدرم بڑا ثلی بڑتی چننار هل ور صحابي مسلم شريف لحديث حدیث ورغرد الله وين ميد سدی مٹتی چننار هل லைலத்துல் கத்ர் என்பது 27 நாள் இரவு தான் என்று ஒரு சஹாபி அல்லாஹ்வை சத்தியம் என்று சொல்றாங்கன்னா அது நம்ம சத்தியமாக இல்லை. அவங்க அப்படி சத்தியம் என்று சொல்றாங்க. எங்க சத்தியம் என்று சொல்றீங்க, இவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று கேட்கும் பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த அடையாளங்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் என்றவர்கள் சொன்னதை இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறார். அதனால் ஒரு மகத்தான ஒரு வாய்ப்புள்ள ஒரு நாள்ங்கிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கெல்லாம் ஹயாத்தாக்கிறன் இரவு இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்கிறலாமா. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் யஹ்தி சாபன், யார் ஒரு மனிதர் லைலத்துல் கத்ர ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தும் அவர் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லா சோபனங்களையும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அந்த நசீபை நமக்கு தந்தர்கள் உரிவானா. சங்கைக்குரியவர்களே, இஸ்லாம் கூறக்கூடிய எதிரிகளிலே குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட காலத்தில் குர்ஆன்லெல்லாம் மூணே மூணு பேர் தான் சொன்னான். ஒன்று சல்லல்லாஹுடைய திருநாமம், இன்னொன்று ஜெய்தர் அல்லாஹனுடைய திருநாமம் ஜெய்தர் அலி அல்லாஹான், மூணாவது கடும் எதிரிகளில் ஒருவனான அபூ லஹபுடைய பேர். இந்த மூணு பேரும் தான் குர்ஆன் நுசூலாகக்கூடிய நேரத்தில் இறங்கக்கூடிய நேரத்தில் சொல்லப்பட்டது. எவ்வளவோ எதிரிகள் இருக்க எவ்வளவோ எதிரிகள் இருக்கு, அல்லாஹு தாலா இவனை அவனுடைய பெயர் குறிப்பிட்டு சொல்லி நாசமாகட்டும் என்று அல்லாஹு தாலா சொன்னதனுடைய காரணம் என்னங்கிறது விளங்கும். தப்பத் யதா அபி லஹபின் வதம் மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப் வம்ராத்துஹு ஃபீ ஜீதிஹா. இதில் என்ன விசேஷம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனாருடைய பையன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார், ஸல்லல்லாஹுடைய பெரிய தகப்பனார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய தந்தையோடு பிறந்தவங்க மொத்தம் 10 பேர், ஸல்லல்லாஹுடைய வாப்போடு பிறந்தவங்க மொத்தம் 10 பேர். நுபுவத்துக்கு முன்னால் 6 பேர் இறந்துட்டாங்க, நுபுவத்துக்கு முன்னாலேயே 6 பேர் இறந்துட்டாங்க, மீதி 4 பேர். அந்த மீதி 4 பேரிலே 2 பேர் இருபெரும் இஸ்லாமிய தலைவர்கள், சையிதுனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் தலைவர்கள். மீதி 2 பேரில் அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்களே, திருநபியை வளர்த்தவர்கள், சல்லாஸுடைய உதவியாளராக இருந்தவர்கள், அவருடைய பிரச்சாரத்திற்கு துணை இருந்தவர்கள் என்றெல்லாம் அவங்களை பற்றி உண்டான வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். மீதி ஒரு ஆள் அபூ லஹப். இந்த அபூ லஹப் இருக்கிறானே, இவன் உறவு என்பது மாத்திரமல்ல, இவன் வந்து ரசூலுல்லாஹி அடுத்த வீடு, இவன் சல்லாசமுடைய உறவு என்பது மாத்திரமல்ல, அவனுடைய பெரிய தகப்பனார் என்பது மாத்திரமல்ல, சல்லாசமுடைய 20 வயசு கூடினால் இவன் பெரிய தகப்பனார் என்பது மாத்திரமல்ல, ஜிவால் அடுத்த வீடு. ஒரு எதிரி அமைஞ்சா அது பெரிய ஆபத்து, சொந்தத்திலே அமைஞ்சான்னு வைங்க அது அதை விட பெரிய ஆபத்து, பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தான் வைங்க சொல்ல வேண்டியதே இல்லை. இவன் எல்லா விதத்திலும் கடுமையான எதிர்ப்பாக இருந்தான். உலகத்தில் சல்லாசலம் நேசித்தா என்ன சன்மானங்கிறதுக்கு இவன் தான் உதாரணம், சல்லாசலம் வெறுத்தா என்ன தண்டனைங்கிறதுக்கு இவன் தான் உதாரணம். ஏன்னா சிறுவிள்ளையாக சல்லாசலம் அவர்கள் அப்துல்லா அவர்களுக்கு பிறந்த அந்த நேரத்தில் அந்த செய்தியை கேட்டு சுவைபா என்ற தன்னுடைய அடிமையை, சல்லாசலமுக்கு பால் புகட்டிய அந்த அடிமையை, நீ உரிமை
என்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அந்த சுபச்செய்தியை சொன்னா என்பதற்காக நீ உரிமைன்னு தன் கை நிரல் வீட்டு சொன்னானே, அதற்காக அல்லாஹு தஆலா கியாமத்தினுடைய நாளையிலே நரகத்திலே இவனுக்கு அவனுடைய கையில் இருந்து தேன் போன்ற அமுதம் சுரந்து அதை அவன் சுவைப்பான் என்று வந்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல, அதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபர் பதிவு செய்கிறான், அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல கண்டான், உன்னுடைய நிலை என்ன, நான் கடுமையான வேதனைப்படுகிறேன், ஆனால் ஒவ்வொரு திங்கட்களையும் என்னுடைய வலதுகையினுடைய ஆட்காட்டி விரலில் இருந்து எனக்கு தேன் போன்ற சுவையான அந்த பானம் அருந்தப்படுகிறது. சல்லா செல்லம் கை நீர் சல்லா செல்லம் பிறந்த செய்தியை அந்த சோபனத்தை பெற்றதற்காக அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு மகத்தான் சன்மா. அதனால உலகத்தில் கடுமையான தண்டனை பெற்றவர்களுக்கும் இவன் தான் உதாரணம், சல்லா செல்லம் நேசிச்சா என்னங்கிறதுக்கும் இவன் தான் உதாரணம். அருமையானவர்களே, அதனால இவன் வந்து கடும் விரோதியாக இருந்தான், கடும் விரோதியாக இருந்தான் இஸ்லாத்துக்கு முன்னால. சல்லாதனுடைய ஆரம்ப நேரத்தில் ரொம்ப பிரியமாக தான் இருந்தான் சல்லாதன், அதனால் தன்னுடைய ரெண்டு பிள்ளை கட்டி கொடுத்தாங்க சல்லாசல் அவர்கள். இவனுடைய இவனுக்கு அபூலகுக்கு மொத்தம் மூணு ஆம்பளை பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளை, அபூலகபுக்கு மொத்தம் மூணு ஆம்பளை பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளை. இதில் சல்லா செல்லம் தன்னுடைய இரண்டு மகள் அதற்கு ருக்கையா உம்மு குல்சூம் இரண்டு பேரையும் உத்துவா உதைவா என்ற இந்த அபூலகபினுடைய மனுக்கு தான் நிக்காஹ் செய்து கொடுத்தான். ரெண்டு பிள்ளையும் ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருந்தா எவ்வளோ பிரியம் இருந்திருக்கும், எவ்வளோ அதனுடைய ஏசம் இருந்திருக்கும், எவ்வளோ அந்த ஒட்டு உறவும் கூடுதலாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இருந்தவன் தான் விரோதி ஆனவன்னா கடும் விரோதி ஆகிட்டான், விரோதி ஆனா அதுக்கு நல்ல ஒத்து சால்ஜாவாக அமைஞ்சது அவன் ஒய்ஃபு. அவன் ஒய்ஃப் அந்த கருத்தியலில் வந்து அவனுக்கு ஒத்த ஒரு நிலை. டே அப்போ ராட்சசின்னு சொல்லணும், பெண் ரவுடின்னு சொல்லணும், என்னென்ன வார்த்தை சொன்னாலும் பொருந்தும், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளார். கடுமையான விரோதி சல்லா செல்லமோடு கடுமையான விரோதியாக இருந்தவர்கள் பார்க்குறோம். இந்த அபூ லஹப் குறைஷி தலைவர்களில் ஒரு ஆள், வியாபாரிகளில் ரொம்ப முக்கியமான ஆள், பெரும் பணக்காரன். பொதுவாக அரபுகள்கிட்ட ஒரு குணம் என்ன இருக்குன்னு சொன்னால் அவங்க தலைமைத்தனத்தை கௌரவத்தை அதை தான் பார்ப்பாங்க பெரும்பாலும். பணத்தில் ரெண்டாவது தான், தனக்கு கௌரவம் இருக்கணும் தலைமைத்தனம் இருக்கணும் அதைத்தான் அரபுகள் பொதுவாக பார்ப்பாங்க. ஆனால் இவனை பொறுத்தவரையில் இவனுக்கு மொத்த குறிய பணம் தான், இவனுக்கு மொத்த குறிய பணத்தை அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொரு காரியத்தையும் இவன் செய்கிறான் அல்லாஹு தஆலா. அதனால தான் மா அகனா கசம், அவன் சம்பாதித்ததும் சரி அவனுடைய பொருளாதாரமும் அவனுக்கு பயனளிக்காதுன்னு சொன்ன, அது அவனுக்கு பயனில்லாமல் ஆகிவிடும் என்றெல்லாம் உத்தாரா. பணத்தை குறிப்பிட்டு சொன்னதுக்கான காரணம் இவன் பணத்தின் மீது அவ்வளோ மோகம். அருமையானவர்களை, எதனால் இவ்வளோ கடுமையான ஒரு நிலை விஷயத்தில் வந்துச்சுன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா நாயகத்திற்கு உத்தரவிட்டான், வாந்திர அஷீரத்தக்கல் அக்ரபி, நாயகமே உங்களுடைய உறவுகளை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த தீனை பற்றி உண்டான செய்தியை சொல்லுங்கள், அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான். பத்ஹா என்ற அந்த குன்றிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று தங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரையா சொல்லி 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 அழைச்சார். எல்லோரும் அங்கே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே தங்களுடைய உண்மைத்தன்மையை, இவ்வளவு நாளும் அவர்களிடத்தில் 40 வருஷ காலம் தான் வாழ்ந்து பெற்றிருந்த அந்த நன் மதிப்பை அவங்க வாக்கு மூலமாகவே அவர்கள் வாய் வழியாகவே அதை ஒப்புக்கொள்ள வைத்து சொல்ல வைத்து கடைசியாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் வாழ்நாள் இவ்வளவு நாள் நான் ஒரு பொய் சொன்னதில்லை, நேர்மைக்கு மாத்தமாக நடந்ததில்லை, உங்கள்கிட்ட அல்லமீன் பேர் வாங்கியிருக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னாங்க. இப்பொழுது அல்லாஹ் ஒருவன் நான் அவன் தூதருங்கிற செய்தியை சொன்னான். நல்ல சூழல் கணிஞ்சு வந்துச்சுங்க. அந்த சூழல் வந்து சில 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 சூழல்கள் அமையும் இல்லையா, நல்ல சூழல் நல்ல அமைஞ்சு வந்த அந்த நேரத்தில், நல்ல சூழல் அமைஞ்சு வந்த நேரத்தில் இவன்தான் கீழே குனிந்து ரெண்டு கைகளால் மண்ணை நிறைய எடுத்து அவங்கள நோக்கி வீசுகிற மாதிரி வீசிட்டு தப்பல் லக், தப்பல் அவன் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, தப்பல் லக் அலிஹாதா ஜமாத்தனா, உமக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை ஒன்று சேர்த்தீரான்னு சொல்லி அந்த சூழலை பூரா கெடுத்தவன் இவன் தான். நல்ல இருந்த அந்த தீனுடைய சூழலை மாற்றி அந்த குழப்பவாதியும் அந்த முதல் விரோதியும், மக்கால பெரும் 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 எதிரிகள் இருந்தார்கள், ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய அந்த ஒரு நிலையை தடுத்து இப்படி ஒரு கடுமையான சாபத்தை சொன்னவனாக இவன் அமீன்தான் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா தப்பத்து யதா, எந்த கைகளை கொண்டு நீ மண்ணல்லினாயோ அந்த கைகள் நாசமாகட்டும். அதாவது குன்னியத்தை கொண்டு பெயர் சொல்லப்பட்ட ஒரே பெயர் இவன் பேர் மட்டும்தான், லஹபுன்னு நெருப்புன்னு அர்த்தம், லஹபுன்னு நெருப்பின் தந்தை.
அந்த பேரும் அப்படி இருக்கிற காரணத்தினால இவனுடைய அசல் பெயர் அப்துல் உஸ்ஸா. இவனுடைய அசல் பெயர் உஸ்ஸா என்ற சிறையின் அடிமையின் அதுக்கு பேர். அல்லாஹு தஆலா அப்துல் உஸ்ஸாங்கிற வார்த்தையை அது குரானில் இடம்பெறதுக்கு அல்லா விரும்பலை. அப்துங்கிறது ரப்புக்கு சொந்தம். அதனால இந்த அப்துங்கிற வார்த்தையை அப்துல் உஸ்ஸாங்கிற பேர் அல்லாஹ் இடம்பெற விரும்பவில்லை, இடம்பெற செய்ய விரும்பவில்லை. அதனால் அபூ லஹப் என்று இவனுடைய குன்னியத்தை பட்ட பெயரை சொன்னான் என்பது மாத்திரமல்ல, இவன் பெயருக்குள்ளேயே நெருப்பும் இருக்குது. இவன் பெயருக்குள்ளேயே அபூ லஹப் நெருப்பின் தந்தை என்று பெயருக்குள்ளேயே ஒரு நரகமும் ஒரு நெருப்பும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால அல்லாஹு தாலா அந்த பட்ட பெயரை சொல்லி இவன் சொன்னான். அருமையானவர்களே, இவன் இவ்வளவு கடுமையான ஒரு நிலை, எதிர்நிலை கொஞ்ச நஞ்சம் இல்லை, நான் விரிவாக சொல்கிறதுக்கு உண்டான ஒரு மணி நேரம் சொல்லது சொல்கிறதா இருந்தான். அவ்வளவு கடுமையான எதிர் இவன் தான். அப்படின்னா அவனுடைய ஒய்ஃப் உம்மு ஜமீல் சுபஹானல்லாஹ், இது ஜாடிக்கேத்தா சொல்லுவாங்களே அது மாதிரி, இது இது இவன் ஒரு அடின்னா அது பத்தடி இருக்குது. போகிற வழிகளில் பூரா முள்ளை பரத்தி விடுறது, கடுமையான வார்த்தைகளால் திட்டுறது, இழிந்த நிலையில் பேசுறது. யார்ட்டையா போய் சல்லா செல்லும் போய் அவங்க பேச போனாங்கன்னு சொன்னால் அங்கே போய் நின்றுக்கிட்டு இவர் பொய்யர் இவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாத்தையும் அதையே சீர்குலைக்கிறதுல ஒன்றா நம்பர் ஆளாக இருந்தா. இந்த ஆயத் இறங்கின உடனே கூர்மையான ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு நேராக சல்லா செல்லும் சித்திக்குள்ளக்குவரும் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு நேராக அதற்கு அபூபக்கர் சித்திக் ஐன சாஹிப் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கன்னு கேட்குறாங்க. இதில் சித்திக்குள்ளக்குன்னு பார்க்குறாங்க, சுல்ல முன்னால் தான் நிற்கிறாங்க. எங்கே அவங்களுடைய தோழர் எங்கேன்னு கேட்குறாளேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஒரு பேசினாராம தப்பத்தி தாபி இல்லாமலாம் சொன்னாராம, சொல்லி வைங்க சொல்லி வைங்க இந்த விஷயத்தை அப்படின்னு கடுமையான வார்த்தைகளால் சொல்லிட்டு கடைசியில் கள்ளக்கீழே ஓட்டு போயிட்டான். சித்திக்குள்ளக்குவர் கேட்டாங்க, பக்கத்தில் தான் நிற்கிறீங்க, அவள் வந்து எல்லாத்தையும் ரொம்ப விசாரிக்கிற மாதிரி தெரியுது என்னான்னு, எல்லாத்தையும் ரொம்ப விசாரிக்கிற மாதிரி தெரியுது என்னன்னு கேட்டவொன்னே சொல்லாம் சொன்னாங்க, அமல்லாஹ் பசரா, அல்லாஹ் என் விஷயத்தில் அவருடைய பார்வையை குருடாக்கிட்டான்னு சொன்னான். சல்லாஸ் அமல்லாஹும் பசரஹா, அல்லாஹ் அவருடைய பார்வையை என் விஷயத்தில் குருடாக்கி விட்டான் என்று சல்லாஸ் சொன்னாங்கன்னு பார்க்குற. அருமையானவர்களே, அவர் சொன்னான், நான் செல்வச்சி மாட்டி எப்பவுமே ஒரு வைர மாளிகை போட்டிருப்பாளாம், எப்பவுமே ஒரு வைர மாளிகை போட்டிருப்பாளாம், ஆ மாலை வைர மாலை எப்பொழுதுமே போட்டிருப்பாளாம். அந்த வைர மாலை இருக்குத, நான் இதை வித்தாலும் சரி, இந்த வைர மாலையை வித்தாலும் சரி, நான் வந்து அவங்களுக்கு உண்டான செலவு செலவழித்து அவங்களுக்கு எதிரான செலவு செலவழித்து அவங்கள நான் வீழ்த்தியே தீருவேன்னு சொல்லி சொன்னாலாம். அல்லாஹு தஆலா அந்த வைர மாலையை கொண்டே அவளுக்கு அழிவு உண்டாக்கலாம். அது இழுக்கப்பட்டு அதனால் இழுக்கப்பட்டு அதுக்கு பிறகு கிளை சாஞ்சி அதில் தான் செத்தான், அதில் தான் வீழ்ந்தாள் என்று வருகிறது. அதனால அவளுக்கு இருந்த எல்லா விதமான வசதியையும் இதற்கு எதிராக நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னான். இவனும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பத்ருக்கு போனவங்கள்லாம் அபூ ஜஹில் உத்துபா ஷைபா எல்லாரும் போனாங்க, இவன் போகலை, இவன் போகலை, இவன் கொஞ்சம் சீராக உடல் இல்லைங்கிறதுனால. ஆனால் 800 திருகம் கொடுத்து இவனுக்கு பதில் ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சாப்புல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பெரிய செல்வத்தை கொடுத்து அனுப்பிச்சு வச்சான். அங்கிருந்து செய்தி எதிர்பார்த்துட்டே இருக்கிறான், செய்தி எதிர்பார்த்துட்டே இருக்கிறான், அங்கிருந்து செய்தி எதிர்பார்த்துட்டு பார்த்தா முதல்ல வந்து ஒரு அடிமை வந்தார் அங்கேருந்து. அந்த செய்தி நல்ல செய்தி இல்லை, இது மாதிரி நமக்கு தோல்வி கொடுத்தான் ஒரு அடி. அந்த அடிமையை அந்த அடிமையை அடித்த ஒரு அடி இருக்குத, அவன் கதிகலங்கிட்டான். அந்த அடிமையினுடைய எஜமானன் அவனுடைய ஒய்ஃப் வந்தான், இவருடைய எஜமானரான என்னுடைய கணவர் ஊரில் இல்லைங்கிற தைரியத்தில் நீ இவ்வளவு கடுமையாக ஒரு செய்தியை சொன்னவரை நீ அடித்திருக்கிறாயின்னு சொல்லி அவன் தைரியமாக ஒரு கட்டை எடுத்து இவன் அடிச்சிட்டான். அந்த கட்டை எடுத்து அடித்த அடியில் இவன் மயக்கப்பட்டான். அதுக்கு பிறகு இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொழுநோய் வந்துடுச்சு. தொழுநோயின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தது, யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க, அவனை பெற்றெடுத்த அவன் பெற்றெடுத்த மக்களும் கூட பக்கத்தில் வரலை. அந்தளவுக்கு ஒரு கடுமையான நிலையிலே இவன் பாதிக்கப்பட்டான், கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டான். இவனுடைய மரணங்கிறது இருந்த இழி நிலையில் மரணம், இழி நிலையில் யாரும் பக்கத்தில் வராமல் தொட்டு தூக்க யாருக்கும் இல்லை, யாரும் இல்லாமல் அவன் இறந்த நிலையில் பெரிய 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 இந்த ஒட்டடை குச்சி மாதிரி வச்சு ஒரு குழியை அங்கேருந்து தோண்டி இங்கேருந்து தள்ளி 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 உள்ளே தள்ளி விட்டான், அப்படி உள்ளே தள்ளினார்கள். இதில் பெரிய இந்த குரானுடைய இந்த சூராவும் இந்த இவனை பற்றி செய்தி ஒரு பெரிய ஆச்சரியங்கிறாங்க, ஒரு மாஜிசாங்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த சூரா இறங்கினதுக்கு பின்னால் 10 வருட காலம் இவன் வாழ்ந்தான்.
எத்தனையோ பேர் ஈமான் கொண்டாங்க. இவன் பிள்ளை கூட ஈமான் கொண்டாங்க, என்னுடைய மகன்கள் கூட இக்ரிமா கூட ரதியல்லாஹு அன்ஹு ஈமான் கொண்டாங்க. ஆனால் ஒரு கற்பனைக்காக ஒரு நயவஞ்சகத்தனமான ஈமான் கொண்டிருந்தா கூட இந்த ஆயுத பொய்யா இருந்திருக்கும், இந்த ஆயுத பொய்யா இருக்கும், சல்லாசனுடைய வார்த்தை பொய்யா இருந்திருக்கும். ஆனால் இவனும் இவனுடைய கைகளும் நாசம், இவனுடைய பொருளாதாரம் இழியும், அழிந்து விடுவான், கேவலப்படுவான் என்று தன்னுடைய ஹபீபை புண்படுத்திய அவனை அல்லாஹு தாலா மிக கடுமையான முறையில் எச்சரித்தான். குரானில் பெயர் சொல்லப்பட்ட, குரான் இறங்கும் நேரத்தில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே எதிரி இவன் தான். குரான் இறங்கக்கூடிய நேரத்தில் குரானில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே எதிரியாக அபூ லஹப் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவனும் சரி, அவனுடைய மனைவியும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எதிராக அவ்வளவு கடுமையான எதிர்நிலை எடுத்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹுவையும் ரசூலையும் விரும்பாமல் முஹப்பத்து வைக்காமல் எதிர்நிலை எடுத்தால் என்ன பெரிய அதா பொறும் என்பதற்கு உதாரணம் அபூ லஹப். அது மாதிரி ஆரம்பத்தில் சல்லாதலம் பிறந்ததை அவன் சோபனம் என்று விட்டதற்காக அதுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்ததும் அவனுக்கு கொடுத்த சோபனமும் அதுவும் புகாரில் ஹதீஸ் வருது. கைர் அருமையான பெருமக்களை, அல்லாஹு தாலா உத்தமமான அந்த நாயகத்தின் மீது அல்லாஹ் நமக்கு முழுமையான மொஹப்பத்தை தருவானா. அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை முழுமையான முறையில் பின்பற்றி இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்களை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்.